இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டில் நம்மளோட நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் இல்லை நம்மளோட மொபைல் நம்பரை வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணாமல் இருந்ததுன்னா அதை வந்து லிங்க் பண்ணுறது இல்லை அதில் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஃபாதர்ஸ் நேமுக்கு பதிலாக நம்ம ஹஸ்பண்ட் நேமை எப்படி அப்டேட் எடுத்து பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது புது ஃபோட்டோ அப்டேட் எடுத்து பண்ணணும் அப்படின்னா இது மாதிரியான கரெக்ஷன் வந்து எங்கே போய் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களுக்கு அலைகிறது அதே மாதிரி வந்து நிறைய பிரைவேட் இசேவி மையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கியூவில் வந்து நிற்கிறாங்க ஸோ அங்கே போய்ட்டும் நிறைய பேருக்கு தான் மிஞ்சுது ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு வில்லேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் ஏதாவது ஒரு சேஞ்சஸை பண்ணணும் அப்படின்னா அதை வந்து எங்கே போனால் நம்ம வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஒரு சிட்டிகளில் இருந்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நம்ம வந்து இதை கரெக்ஷன் பண்ணலாம் கியூவில் நிற்கிறத எப்படி அவாய்ட் பண்ணலாம் இப்போ சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டிகளில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான பிளேஸ் எது இதை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய நேமில் வந்து ஒரு சின்ன அப்டேட் வந்து பண்ணுறதுக்காக நான் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்தாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என்னால் வந்து பண்ணவே முடியல கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வில்லேஜுக்கு போயுமே நான் ட்ரை பண்ணேன் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணேன் ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டில் ஒரு கரெக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா எந்த கரெக்ஷனை ஆன்லைனில் பண்ண முடியும் எதெல்லாம் ஆன்லைனில் பண்ண முடியாது அதுவும் எந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு போனால் நம்ம இதை கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மூலமாக நீங்கள் வந்து தேவையில்லாத அலைச்சலையும் தேவையில்லாமல் க்யூவில் போய் நிற்கிறதையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளோட வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டில் வந்து ஒன் இயர்க்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நேம்ல இருந்து டேட்டா ஜெண்டர் எல்லா விதமான டேட்டாஸையும் நம்ம ஆன்லைனில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் இதில் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாத டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பரை லிங்க் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நம்மளோட போட்டோஸை ஆன்லைனில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கிடையாது பயோமெட்ரிக் அப்டேட் எடுத்து பண்ண முடியாது இந்த மூணு டீடெயில் தவிர மீதி எல்லா டீடெயிலையும் நம்மளால ஆன்லைனில் வந்து கரெக்ஷன் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இருந்தது பட் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆக்சஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ணணும் ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட அட்ரஸை மட்டும்தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா தவிர வேறு எதையுமே உங்களால் ஆன்லைனில் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ்லேயும் சரி சிட்டிகள்லையும் சரி நிறைய பேர் வந்து விவரம் தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் சேவை மையம் நிறைய பேர் சேவை மையம்னு போட்டு வச்சிருப்பாங்க ஸோ அங்கே போயிட்டு அவங்க வந்து நிற்கிறாங்க ஸோ என்னோட ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு பிரைவேட் இசைவி மையத்துக்கு போனாலும் அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான லைசன்ஸ் இருக்காது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்ஷன் பண்ணுற அந்த ஆக்சஸ் வந்து அவங்களுக்கு இருக்காது ஸோ உங்களால் வந்துட்டு அந்த பிரைவேட் இசைவி மையத்துக்கு போனீங்க அப்படின்னா ஆதார் கார்டில் அட்ரெஸ்ஸை மட்டும் தான் கரெக்ஷன் பண்ண முடியும் அந்த அட்ரஸை நீங்கள் வந்து பிரைவேட் இசைஏ மையத்துக்கு போய் தான் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்களே வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மட்டும் இருந்தது அப்படின்னா போதும் இதை வந்துட்டு நீங்கள் இசைவி மையத்துக்கு தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் பிரைவேட் இசைஏ மையத்தில் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஆதார் கார்டோட அட்ரஸை மட்டும் தான் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ இப்போ ரீசெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய நேமில் இனிஷியலை வந்து ரிமூவ் பண்ணியிருந்தேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஃப் பணம் வந்து எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டும் பான் கார்டு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இனிஷியலில் ரிமூவ் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து எனக்கு இப்போ பிஎஃப் பணம் நான் ஃபுல்லாகத்தையும் எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இனிஷியல் வந்து கண்டிப்பாக இதில் இருந்தால் தான் நான் வந்து ஏதாவது ஒரு ஒரு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி இனிஷியல் வந்து மஸ்ட் அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இனிஷியல் வந்து அப்டேட்டட் வந்து பண்றதுக்காக நான் ட்ரை பண்ணும்போது ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பண்ண முடியலை இது வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வில்லேஜ் சைடில் நிறைய ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய் ட்ரை பண்ணேன் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் எந்த ஒரு டேட்டாஸும் பயோமெட்ரிக்காக இருந்தாலும் சரி மொபைல் நம்பரை லிங்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் வந்து டேட்டு இனிஷியல் இயர் இதில் எதை சேஞ்ச் பண்ணனாலும் நீங்கள் வந்துட்டு உங்களோட நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் வந்து பண்ணி கொடுக்குறாங்க போஸ்ட் ஆபீஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம போனோம் அப்படின்னா எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் எப்போ போனாலும் அந்த டைம்லயே வந்துட்டு நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட் மட்டும் அதுக்கு அந்த ப்ரூஃபுக்கு வந்து கொண்டு போனோம் அப்படின்னா இன்ஸ்டாண்டாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் ஒரு டுவிஸ்ட் இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைனில் வந்து இதை கரெக்ஷன் பண்ணுற ஆப்ஷன் இல்லை அப்படிங்கறதுனால எல்லாருமே போஸ்ட் ஆஃபீஸை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்க வந்துட்டு போஸ்ட் ஆபீஸ்க்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து கியூவில் நிற்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மேலே அலைஞ்சேன் அதில் கியூவில் நிற்கிறது கூட பெரிய மேட்டர் இல்லை ஆனால் அங்கே போனதும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா டோக்கன் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் இல்லை நீங்கள் வந்து எப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனாலும் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் வில்லேஜாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ணுற எந்த ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போங்க அதுலேயுமே வந்து ஒரு பெரிய போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் இந்த ஆக்சஸ் இருக்கும் ரொம்ப சின்ன போஸ்ட் ஆஃபீஸ் வில்லேஜ்லாம் இருக்கும்ல ஸோ அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா இதை கரெக்ஷன் பண்ணுற ஆப்ஷன்லாம் அங்கே வந்து கிடையாது ஸோ கொஞ்சம் பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா அங்கே வந்துட்டு ஆதார் கார்டை கரெக்ஷன் பண்ணுறதுக்குனே செப்பரேட்டாக ஒரு ஆளை போட்டு அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ அவங்க கிட்ட நம்ம கரெக்ஷன் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் விவரம் தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸுக்கு டேரெக்டாக போய்ட்டு கரெக்ஷன் பண்ண போய் நின்றுறாங்க அப்படி கரெக்ஷன் பண்ண போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அலைச்சல் தான் மிச்சமாகும் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு டேரெக்டாக போன உடனே கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் கரெக்ஷன் பண்ணுறாங்க இந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது வில்லேஜ் சைடில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டோக்கன் எடுக்கணும் இந்த டோக்கனை எடுக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படி வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே போய் டோக்கன் எடுக்கிறதுக்கு எத்தனை மணிக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து வில்லேஜில் கேட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து கொடுக்குறாங்க அதுவும் ஒரு பத்து டோக்கன் தான் வந்து கொடுக்குறாங்க அந்த பத்து பேருக்கு மட்டும்தான் அன்றைக்கி ஒரு நாளைக்கு கரெக்ஷனும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் எடுக்காமல் கிட்டத்தட்ட நிறைய போஸ்ட் ஆஃபீஸில் ட்ரை பண்ணி பார்த்தேன் கடைசில வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சாத்தாங்குளத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணி தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கல ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ என்னால் வந்துட்டு மறுபடியும் அந்த டைம் போக முடியல ஸோ செகண்ட் டைம் நான் வந்து மறுபடியும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு அதே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் கேட்கும்போது அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட் அதாவது டோக்கன் எடுக்கிற மெத்தடை வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ காலையில் எட்டு மணிக்கு போய் டோக்கன் வாங்கணும் ஸோ அந்த டோக்கனை எடுத்துகிட்டு போயிட்டு மதியத்துக்கு மேலே ஒரு ஒன் ஒரு ஒன் ஓ கிளாக்கு ஆஃப்டரில் வந்துட்டு நீங்கள் எப்போ போனாலும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இது தவிர மற்ற போஸ்ட் ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் டோக்கன் எடுத்தோம் அப்படின்னா பதினோரு மணிக்கு மேலே கரெக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ போனாலும் சரி நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக கியூவில் நின்று நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் இதுதான் வில்லேஜில் இருக்கக்கூடிய நிலைமை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரேரான பேங்கில் கரூர் வைசியர் பேங்க் இந்தியன் பேங்க் இந்த மாதிரியான ஒரு சில பேங்க்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஒரு ஆளை வந்து நியமிச்சு வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான பேங்குக்கு போனாலும் கரெக்ஷன் பண்ணலாம் அங்கே போனாலுமே அந்த டோக்கன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து இருக்குது ஸோ கிட்ட காலையிலேயே போய் நீங்கள் டோக்கன் எடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த டோக்கனை கொண்டு போனால் மட்டும்தான் கரெக்ஷன் பண்ண முடியும் ஸோ இல்லைன்னா உங்களால கரெக்ஷன் பண்ண முடியாது இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மேலே ஏறி இறங்கி டோக்கன் இல்லை அப்படிங்கற ஒரே ரீசன்க்காக கரெக்ஷன் பண்ணி தரவே இல்லை கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேட்டிவ் வில்லேஜ்ல என்னால் கரெக்ஷன் பண்ண முடியல அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நிறைய ஊர்களில் போயிட்டு நானும் வந்து ட்ரை பண்ணேன் ஸோ இதனால வந்து கரெக்ஷன் பண்ண முடியலை அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து வில்லேஜ்கள்ல நீங்க வில்லேஜ்களில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒன்னு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா பேங்கில் வந்துட்டு கரெக்ஷன் பண்ண கால் இருக்காங்க அப்படின்னு அங்கே போய் கரெக்ஷன் பண்ணுங்க கரெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி டோக்கன் எடுத்துட்டு போங்க டோக்கன் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பண்ண போகும்போது நீங்கள் எந்த டேட்டாவை கரெக்ஷன் பண்ணணுமோ அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட நேம்ல இனிஷியல் ஆட் பண்ணனும் ஸோ அதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிரைவிங் லைசன்ஸில் என்னோட இனிஷியல் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸாக கையோட எடுத்துகிட்டு போனோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டோக்கன் எடுத்துருப்பீங்களா அதுக்குள்ள ஜெராக்ஸ் எல்லாம் கிடையாது சும்மா ஒரு துண்டு பேப்பரில் நம்பரை மட்டும் எழுதி தருவாங்க பத்தாம் நம்பர் டோக்கனு எட்டாம் நம்பர் டோக்கனு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஒன்று ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபார்ம் உண்டு ஸோ இதை வந்து நம்ம ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஃபார்மையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து அந்த ஃபார்ம் விற்கிறாங்க அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணிட்டு ஸோ அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரூஃப் இப்போ நான் வந்து ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுத்தல அதை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதோட அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துட்டு ஒரிஜினல் அந்த ப்ரூஃபையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள்ட வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வில்லேஜ்ல இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் எக்காரணத்தையும் கொண்டு எந்த ஒரு கரெக்ஷனை பண்ணுறதுக்கும் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் இல்லாமையோ இல்லை டோக்கன் இல்லாமையோ நீங்கள் வந்து போகாதீங்க ஸோ அழஞ்சிட்டு அழைஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த் ட்ரை பண்ணி எங்கேயுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டிகளில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி க்யூவில் நிற்காம டோக்கனே எடுக்காமல் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் அப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு அதிகமாக வெயிட்டிங் டைம் இல்லாமல் ஈஸியாக கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் சொல்கிறது தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துக்கோங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை மரியானா மெட்ரோ சிட்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற வேற டிஸ்ட்ரிக்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ல இது மாதிரி ஆன்லைன் அப்பாயிண்டமெண்ட் இருந்ததுனா ட்ரை பண்ணுங்க ஆனால் ஆன்லைனில் போய்ட்டு நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா சென்னை மட்டும்தான் இருக்குது வேற எந்த டிஸ்ட்ரிக்குமே காமிக்க மாட்டேங்குது இதில் வந்து பாத்தீங்கன்னா கெட் ஆதார் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே ஏ அப்பாயின்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு நம்ம என்ன டேட்டில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறமோ அந்த டேட்டில் வந்துட்டு நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து என்னோட டேட்டாஸை கரெக்ஷன் பண்ணேன் இந்த கரெக்ஷன் வந்து பாத்த நமக்கு நம்மளோட அக்கௌண்ட்ல அப்டேட்டட் ஆகிறதுக்கு முப்பது நாள் டைம் எடுக்கும் வந்து எனக்கு முப்பது டைம் எடுக்கல ஆக்சுவலாக நான் வந்துட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் இதை வந்து கரெக்ஷன் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணி இருபத்தி மூணாம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இனிஷியல் வந்து அப்டேட்டட் ஆயிடுச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வராது எந்த ஒரு மெசேஜும் வராது நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணாலோ இல்லை வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்குனே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் நீங்கள் பண்ண கரெக்ஷன் வந்து அப்டேட்டட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக் ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுலாம் இந்த இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் ஐடி அப்படி இல்லைனா எஸ்ஆர் நம்பர் இல்லைனா யூஆர் நம்பர் வந்து கேட்பாங்க இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் ஹிஸ்ட்ரி அப்படின்றது அப்டேட் ஹிஸ்ட்ரி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிக்கலாம் இப்போ அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்போ அப்டேட்டட் ஆச்சு அப்படிங்கிறத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேஜில் லாகின் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி உங்களோட ஓடிபி மூலமாக இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாக்இன் பண்ணுறது இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் வந்து இதை கரெக்ஷன் பண்ணிடுங்க அப்படிங்கிறது வரும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த ஒரு பிக்சரில் காமிச்சிருந்தாலும் அதே டேட் இந்த இடத்துல வருது பாருங்க இருபத்திரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன் இதில் என்னோட நேம்ல இனிஷியல் வந்து அப்டேட் ஆயிடுச்சு போயிருங்க ஸோ இது மூலமாக நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதில் போயிட்டு செக் பண்ணுறதுக்கு வந்து யூஆர்என் நம்பரு இல்லைன்னா வேற ஏதாவது அந்த ஐடி நம்பர் வந்து கேட்பாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டா நம்மளோட ஹிஸ்ட்ரியில போய் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட டீட்டெயிலை வந்து செக் பண்ணேன் இதை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் புக் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்டுக்குன்னே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லொகேஷனை செலக்ட் பண்ணணும் இதில் இதில் உள்ள ஒரு பெரிய ட்ரவுபாக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சென்னை அட்ரஸ் வந்து இருக்குது சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென் ஸ்கொர் மால் அப்படிங்கிற ஒரு அட்ரஸில் வந்து இது கரெக்ஷன் பண்ணுறாங்க நான் இங்கே போய் தான் வந்து கரெக்ட் கரெக்ஷன் வந்து பண்ணேன் இதில் சென்னை டென் ஸ்கொயர் மால் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் இது தவிர வேறு என்ன டிஸ்ட்ரிக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை இருக்குது மதுரை சென்னை இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் வந்து இதில் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை இருக்குது பாருங்க ஸோ மதுரையில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பிகே டவர் பிகே நகர் இருக்குது ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ மதுரை சென்னை இந்த ரெண்டு பிளேஸில் இருக்கிறவங்க இதை வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக கரெக்ஷன் பண்ணலாம் அலைச்சலை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த டென் ஸ்கோர் மால் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை தாண்டி போனீங்க அப்படின்னா இந்த டென் ஸ்கோர் மால் வந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பிச்சர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அதை தாண்டி ஸ்ட்ரைட்டாக அதை அந்த ரோட்லேயே வந்தீங்க அப்படின்னா அதாவது அந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்டு போகிற ரோடு இதில் வந்தீங்க அப்படின்னா விக்னேஷ் டாட் அப்படின்னு ஜோ அந்த டிராவல்ஸ் இருக்குல்ல ஸோ அதுக்கு அடுத்தால் வந்து பாத்தீங்க அப்படின்னா டென் ஸ்கோர் மால் வந்து இருக்கும் சோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்டிங் டென் ஸ்கோர் மால் ஸோ இங்கே போய் தான் நான் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணேன் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் டைம்லாம் ரொம்ப அதிகலாம் கிடையாது ஸோ நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் மட்டும் நீங்கள் புக் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே போய் ஃபார்ம் எதுவுமே ஃபில் பண்ண தேவை கிடையாது இப்போ உங்களுக்கு எழுத படிக்க தெரியாது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து போகலாம் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஒரு கியூ ஒன்று நிற்கும் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து என்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு ஃபார்ம் வாங்கி அதில் நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே மேனுவலாக ஃபில் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதில் உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் கொடுப்பாங்க அந்த டோக்கன் நம்பர் எடுத்து மறுபடியும் உள்ள போய் இன்னொரு டோக்கன் நம்பர் போடணும் அந்த டோக்கன் படி தான் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணுவாங்க இது இது நான் சொன்ன மாதிரி நீங்க ஆன்லைன்ல வந்துட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்றீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு டென் ஸ்கொயர் மால் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் புக் அப்பாயின்மென்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் இந்த கேப்ச்சர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு என்ன கரெக்ஷன் பண்ண போறீங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணனும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லயே ஒரு அம்பது ரூபா வந்து பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க நீங்க வந்து பயோமெட்ரிக் கரெக்ஷன் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா அம்பது ரூபாய் இதுல என்னென்ன டேட்டாவுக்கு எவ்வளவு அமௌண்ட் சார்ஜஸ் பண்றாங்க அப்படிங்கறது எல்லாமே இங்க கொடுத்துருப்பாங்க சோ நான் வந்து என்னோட இனிஷன் மட்டும் தான் ஆட் பண்ண போயிருந்தேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணிருந்தாங்க ஸோ இதை வந்து ஆன்லைன்ல புக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியா அப்பாயின்மெண்ட் டேட் வந்து செலக்ட் பண்ணனும் அதுல வந்து அவைலபிளா இருக்கக்கூடிய அந்த டேட்லாம் வந்து ஷோ பண்ணுவாங்க அதுல போயிட்டு நீங்க எந்த டைம் அதில் ஃப்ரீயா இருக்கோ அந்த டைமை செட் பண்ணிட்டு ஸோ அந்த டைம்ல தான் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் அவருக்கு முன்னாடி போயிருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதியம் ரெண்டு மணிக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்றோம் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு ஒரு பதினோரு மணிக்கு போனால் கூட கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் மிஞ்சு மிஞ்சி போனால் உள்ளே போனீங்கன்னா ஒரு ஆஃப் ஹவர்ல இருந்து ஒரு முக்கால் மணி நேரம் வரைக்கும் தான் உள்ள வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே உங்களுக்கு கரெக்ஷன் வந்து முடிஞ்சிடும் உள்ளே ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு இது மாதிரி ஆன்லைனில் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கீழே வந்து ஒரு கியூ நிற்கும் அதிலலாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கிடையாது ஆன்லைனில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருப்பீங்கல்ல அந்த புக் அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பேமெண்ட் வந்து பே பண்ணியிருப்பீங்க அந்த ஒரு ரிசிப்ட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கரெக்ஷனுக்கு ஒரு டீடெயில் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க அதை வந்து ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு உங்களோட ஆதார் கார்டு ஒரிஜினல் கையில் வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க வந்து எதை கரெக்ஷன் பண்ண போறீங்களோ அதுக்கான ஒரிஜினல் ப்ரூஃபையும் கையில் வச்சுக்கோங்க இது ரெண்டையும் எடுத்துட்டு டேரக்டா இந்த மாலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங் இருக்கும் அங்க வந்து பைக் பார்க்கிங் பண்ணிட்டு அங்கேயே கேட்டீங்க அப்படின்னா எங்க போறதுன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர் தான் இதுல அங்க போயிட்டு நீங்க வந்து கரெக்ஷன் பண்ண போனீங்க அப்படின்னா அங்க போயிட்டு உள்ள போய் ஒரு டோக்கன் நம்பர் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் போட்டுருக்கிறதுனால நீங்க அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை வந்து காமிச்சிங்க அப்படின்னா அதை வச்சு ஒரு டோக்கன் நம்பர் கொடுப்பாங்க அந்த டோக்கன் நம்பர் எடுத்துட்டு உள்ள போனீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க கொஞ்ச நேரம் வேணா வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து கரெக்ஷன் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் வரைக்கும் டைம் ஆகும் அதுக்கு முன்னாடி கரெக்ஷன் ஆகாது அப்படி அப்படின்னு எனக்கு நிறைய சொன்னாங்க ஸோ நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணாலும் சரி ஆஃப்லைனில் பண்ணாலும் சரி இது வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி எய்ட் ஹவர்ஸ்க்குள்ள நமக்கு அப்டேட் ஆயிரும் ஸோ அது மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒன் டேலயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் வந்து அப்டேட் ஆயிருச்சு இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணியிருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க இதையும் ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் ஸோ இவ்வளோ தான் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைட்லாம் வந்து என்னால் பண்ண முடியல ஆன்லைனில் இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ணேன் ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது என்ன கொஞ்சம் தூரமாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு இந்த பில்டிங் இருக்குது அப்படின்னா அங்கே போய் போய் பண்ணிக்கோங்க எனக்கு இது தூரம் தான் தான் ஆனால் பைக் இருந்ததுனால நான் நான் வந்து 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 டேரெக்டாக பண்ணிட்டேன் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது மற்ற ஒரு போய் அங்கேயும் வந்து அப்படின்னா அப்பாயின்மெண்ட் இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டாங்க சோலிங்க நல்லூர்ல கவர்மெண்டோட இசை மையம் இருக்குது அங்கேயும் வந்து காலையில் ஒரு ஒன்பது மணிக்கெலாம் போயிட்டு நம்ம டோக்கன் எடுக்கணுமா டோக்கன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் விடவே மாட்டானுங்களா இருக்கணுமா அங்கேயே இருந்து நம்ம கரெக்டன் பண்ணிட்டு தான் போகணுமா கரெக்ஷன் பண்ணிட்டு போகிறதுக்கு மணி மூணு மணி ஏன் அஞ்சு மணி வரைக்கும் கூட டைம் ஆகுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒஸ்ட்னு சொல்லணும் ஆனால் வில்லேஜ் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் எடுத்துட்டிங்க அப்படின்னா மதியத்துக்கு பிறகு நம்ம டோக்கன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம் போயிட்டு மதியத்துக்கு பிறகு வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணலாம் ஆனால் சிட்டி சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சோழிங்க தான் பர்டிகுலராக இப்படி சொல்கிறாங்க நம்ம டோக்கன் எடுத்துகிட்டு அங்கேயே உட்கார்ந்து கரெக்ஷன் பண்ணிட்டு தான் போகணுமா அது வரைக்கும் சாப்பிடாம கொள்ளாமல் அங்கேயே தான் இருக்கிற மாதிரி ஒரு நிலமை இருக்குது பட் நீங்கள் இந்த டென் ஸ்கோர் மாலை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த டைமுக்கு அப்பாயின்மெண்ட் போடுறீங்களோ அந்த டைம் தான் போகணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் மதியம் போட்டுட்டு காலையில் போனால் கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த இதை வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே போயிருந்தேன் நான் வந்து காலையிலே போயிருந்தேன் எனக்கு வந்து போட்டிருந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தது வந்து மூணு நாற்பத்தி ரெண்டுக்கு நான் அப்பாயின்ட்மெண்ட் புக் பண்ணியிருக்கேன் நான் உள்ள போயிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கே போயிட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்காலுக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் எல்லாம் பண்ணி வெளியே வந்துவிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எனக்கு கொடுத்த ரிச்ட்டு இதில் நம்ம சைன் மட்டும் பண்ணணும் ஸோ அடுத்தது உங்களுக்கு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே இது வந்து அப்டேட்டட் ஆயிரும் மேக்ஸிமம் தேர்ட்டி டேஸ் ஆக தான் செய்யும் தான் சொல்லியிருந்தாங்க மினிமம் டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலேயே ஆகும்னு சொல்லியிருந்தாங்க பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட்டட் வந்து பண்ணலாம் நீங்கள் வந்து சென்னை மாதிரியான சிட்டிகளில் இருக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வில்லேஜில் இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு நியரஸ்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸ்ல ஃபஸ்ட் டோக்கன் எடுத்துக்கோங்க டோக்கன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுங்க அப்போ வந்து பண்ணலாம் நான் சொன்ன டீடெயில் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸை தவிர மீதி எந்த டேட்டாஸ் கரெக்ஷன் பண்ணனும் அப்டேட் வந்து பண்ணனும் அப்படினாலும் சோ இந்த மதம் ஃபாலோ பண்ணுங்க சோ இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இன்ஃபர்மேட்டியாவும் இருந்திருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கற்றுன கருதுகளை மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்வாக ஷேர் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்